ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். எட்டர்னல்ஸோட ஃபைனல் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. வாவ், ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு பக்கம் புல்லரிச்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்தது. அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், சிஜிஐயாக இருக்கட்டும், வேற மாதிரி பின்னி எடுத்துட்டாங்க. இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களில் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுனை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபைனல் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கிளியராக இருக்குங்க. ஒன்று, பிளாட்டை போட்டு உடச்சிட்டாங்க. என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத ரொம்ப பச்சையாக சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நம்ம பிளாக் நைட் இருக்கார்ல, அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ரிவீல் பண்ணலை, பட் காமிச்சிருக்காங்க. இது ரெண்டு விஷயம் வந்து இந்த ட்ரெய்லரில் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ரொம்ப பேச வேணாம், பிரேக் டவுனுக்குள்ளே போயிடுவோம். ஆல்ரெடி என் பிரேக் டவுன் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பிரேக் டவுனுக்குள்ளே போயிடுவோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம சால்மா ஹயக் அந்த ஏஜாக் அப்படிங்கிற கேரக்டர் ஹார்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக யாரையும் மீட் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்க யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லை, நம்ம இக்காரிஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டில் நம்ம இக்காரிஸ் உட்காந்துட்டுருக்காரு. அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஏஜாக் அந்த இடத்துக்கு போகிறாங்க. மேபி இது வந்து ஏஜாக்கோட வீடாக இருக்குமா, இல்லை நம்ம இக்காரிஸோட வீடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியல. பட் இக்காரிஸ் அங்கே இருக்காரு, அவரை மீட் பண்ண ஏஜாக் வராங்க. ஸோ இக்காரிஸை மீட் பண்ண நம்ம ஏஜாக் பார்த்தீங்கன்னா தேனோஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த உலகம் எப்படி அழிஞ்சுது, அதாவது தேனோஸ் என்ன பண்ணார், ஸ்னாப் போட்டார், அண்ட் அந்த ஸ்னாப்பால் இந்த உலகமே அழிஞ்சுது. திரும்பவும் இன்னொரு ஸ்னாப் போட்டு தான் இந்த செத்து போன எல்லாரையுமே திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இது எல்லாமே வந்து நம்ம ஏஜாக்கு நல்லா தெரியுது, கிளியராக தெரியுது. இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் இவங்க எட்டர்னலாக இருந்தாலும் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி நம்ம இக்காரிஸ்க்கு தெரியாமல் இருந்தது? அவர் தானே எட்டர்னல்ஸோட லீடர். ஸோ இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஏஜாக் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க்கு போட்ட அந்த ஸ்னாப்பால் தான் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆயிருக்கு. அந்த எனர்ஜி ஒரு எமர்ஜென்ஸை உருவாக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்ஸி வருது, அதனால தான் இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்த ஒரு விஷயம் திரும்பவும் வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு த்ரெட்டு வருது அப்படிங்கிறத ஏஜாக் நம்ம இக்காரிஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட ஸ்னாப்பு தான் ஒரு சைடு எஃபெக்டாக சொல்கிறாங்க. ஹல்கோட ஸ்னாப்பு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் டிவி சீரீஸில் நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஹல்கோட ஸ்னாப் இத்தனை பேரை பாப்புலேஷனை கூட்டிகிட்டு வந்தாலும் ஒரு விதமான எனர்ஜி அடுத்து திரும்பவும் எமர்ஜென்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு காரணமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், எனக்கும் தெரியல. இங்கே அதை மென்ஷன் பண்ணலை, எமர்ஜென்சி வருது அப்படின் தான் சொல்கிறாங்களே தவிர அது என்ன எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலை. பட் மோஸ்ட்லி அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டிவியன்ஸ் பூமிக்கு வர்றது தான், டிவியன்ஸோட அந்த இன்வெஷனை தான் இவங்க எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன் பாருங்கள், கடலும் நிலமும் ஒன்றா மேர்ஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மேபி நிலநடுக்கம், பூகம்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலாக கூட இருக்கலாம். பட் வேற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடலும் நிலமும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம்லைனில் நடக்கிற விஷயமா இருக்க வாய்ப்பே இல்லை, எம்சியூவோட கரண்ட் டைம்லைனாக இருக்காது. இதெல்லாம் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம்தான், அதை தான் இங்கே நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாட் எவர், இந்த விஷுவல் வேற லெவலுங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரு பெரிய ஹைலைட்டே விஷுவல்ஸ் தான், செம்மையாக பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸை பார்த்து பாதி பேர் மிரண்டு போய் வெளியே வரப்போகிறோம். ஸோ ஏஜாக் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு வருது, இதுலேருந்து நம்ம பூமியை காப்பாற்றுறோம் அப்படின்னு நம்ம இக்காரிஸ் கிட்ட சொல்லும்போது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு நம்ம இக்காரிஸ் கேட்குறாரு. ஏஜாக் சிம்பிளாக இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம், எட்டர்னல்ஸ் ஒன்றா சேர்றது, ஒன்றா சேர்ந்து இந்த டிவியன்ஸை தடுக்கிறது, அவங்க கூட சண்டை போட்டு பூமியை காப்பாற்றுறது, இது எல்லாமே 7 நாளில் நடக்க போகுது. சரிங்களா, 7 நாள் தான் நமக்கு மூவியாக காட்ட போகிறாங்க, அதுதான் கிளியராக தெரியுது இங்கே. ஸோ மேபி இது ஒரு இது ஃபஸ்ட்டு டேவாக இருக்கலாம். சரிங்களா, இன்னிலேருந்து 7வது நாள்
எமர்ஜென்ஸ் வந்துடும், அதாவது நம்ம டிவியன்ஸ் பூமிக்கு வந்துடுவானுங்க. அவனுங்க வந்துட்டானுங்கன்னா எல்லாரையும் அழிச்சிடுவானுங்க, அவனுங்களை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னிலேருந்து ஆரம்பித்து எட்டர்னல்ஸோட ஒவ்வொரு மெம்பரையும் போய் பிடிச்சிட்டு வந்து இந்த டீமை ஃபார்ம் பண்ணி செலஸ்டியல்ஸ் கிட்ட பேசி இந்த டிவியன்ஸை எப்படியாவது டிஃபீட் பண்ணணும், இல்லை கில் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லாமே 7 நாளில் நடக்க போகுது. ரொம்ப கஷ்டங்க. டிவியன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரேஸ். அவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி இவங்களோட பவர்ஸை ஃபஸ்ட்டு இவங்க ஃபீல் பண்ணணும், சரிங்களா? எட்டர்னல்ஸ் வந்து தெரிஞ்சு தான் இவ்வளோ நாள் வந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க பூமியில். தானோஸ் வந்து ஸ்னாப் போடும்போது அவெஞ்சர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தெரிஞ்சு பண்ணவங்களுக்கு பவர்ஸ்லாம் டக்குன்னு வருமா அப்படிங்கிறதோ எனக்கு தெரியல. இந்த 7 நாளில் பவர்ஸை ஃபீல் பண்ணி அவங்க எல்லாரும் ஒன்றா டீமப் பண்ணி சண்டை போடுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். 7000 வருஷம் கழித்து இந்த டிவியன்ஸ் திரும்பவும் பூமிக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேடட் வேர்ஷனாக தான் வரும். இதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போனால் அதே பர்சன் திரும்ப வரான்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் வருவான். இந்த தடவை டிவியன்ஸ் கிட்ட எட்டர்னல்ஸ் கண்டிப்பாக திணற தான் போகிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், எட்டர்னல்ஸோட ஷிப்புக்குள்ளே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே செலஸ்டியல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற சீன். அந்த ஸ்டாச்சு கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு செலஸ்டியல் தான். எதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த எட்டர்னல்ஸை உருவாக்குனதே செலஸ்டியல் தான், சரிங்களா? எட்டர்னல்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை, பூமிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த எட்டர்னல்ஸ் வேறு வழியில் செலஸ்டியல்ஸ் கிட்ட தான் பேசி ஆகணும், அவங்கக்கிட்ட தான் சஜஷன் கேட்கணும். இப்போ ஒரு எமர்ஜென்ஸ் வருது அப்படின்னாலும் அவங்கள தான் கேட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. எட்டர்னல்ஸ் வந்து காட் லைக் பீப்புள்ஸ் தான், கிட்டத்தட்ட கடவுள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களையே யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, செலஸ்டியல்ஸ் தான். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஏஜா கூட கழுத்தில் ஒரு கோல்டன் கலர் ட்ராப் ஒன்று வந்து ஃப்ளோட் ஆகிறது அவங்களால பார்க்க முடியும். இது மேபி ஏஜா கூட பவர்ஸை வந்து எப்படி சொல்கிறது டியூன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக இப்போ இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஏஜாக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்பட்டிருக்கலாம், அது செலஸ்டியல்ஸ் மூலமாக இவங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளானாக கூட இருக்கலாம். பட் வேறு லெவலுங்க, இந்த ஷிப்பு அந்த செலஸ்டியல்ஸோட அந்த ரிவீல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், ஆக்சுவலாக சூரியனுக்கு பக்கத்தில் நம்ம செலஸ்டியல்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பறந்து போகுது. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எட்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பூமியோட அந்த சோலார் சிஸ்டம்குள்ளே நுழையிறாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் இதுவாக தான் இருக்கும். அண்ட் இந்த சீன் பாருங்கள், அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எட்டர்னல்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் ஒரு வில்லேஜுக்கு நம்ம எட்டர்னல்ஸ் குரூப் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மரம் செடி எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு தண்ணி மரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதே வில்லேஜில் தான் இப்போவும் இவங்க வந்து இறங்குறாங்க, அதே சீன் தான், கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அந்த வில்லேஜில் வந்து இறங்கியிருக்காங்க. இதை வந்து எர்த்தோட ஃபஸ்ட்டு லேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முத இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க இருந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது லேண்டு இருந்த இடம். ஒரு காலத்தில் பூமி ஃபுல்லாக வந்து தண்ணியாலேயே சூழப்பட்டிருந்தது, ஒரே ஒரு இடத்துல தான் லேண்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டுக்கு தான் நம்ம எட்டர்னல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 7000 வருஷத்துக்கு முன்னாடி டிவியன்ஸ் வந்திருக்கு, அந்த டிவியன்ஸை அழிக்கிறதுக்காக நம்ம எட்டர்னல்ஸ் வந்திருக்காங்க. அந்த சீன் தாங்க இது. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிவியன்ஸ் பார்த்தீங்கன்னா பூமி அழிக்க வராங்க, அங்கே நம்ம ஆளுங்க காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் இந்த சீன் பாருங்கள், ஃபைனலாக டிவியன்ஸில் ஒரு கிரியேச்சர் வந்து நம்ம காமிச்சிட்டாங்க. இதுவும் டிவியன்ஸ் தான், டிவியன்ஸோட ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணியே பார்க்கல. இந்த டிவியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ரேஸ் தான். எப்படி செலஸ்டியல்ஸ் நம்ம எட்டர்னல்ஸை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டிவியன்ஸையும் உருவாக்குனாங்க. பட் இந்த டிவியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செலஸ்டியல்ஸ்க்கு எதிர்மாறாக போயிட்டாங்க, எட்டர்னல்ஸ்க்கு எதிராக. எட்டர்னல்ஸ் வந்து ஒரு கடவுள், பூமியை பாதுகாக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியை அழிக்கிற ஒரு மிருகமாக இந்த டிவியன்ஸோட ரேஸ் மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த சீனை பார்த்துட்டு என்ன ப்ரோ டிவியன்ஸ் இப்படி இருக்காங்க, ஹியூமனாய்டு ஃபேஸ் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து டிவியன்ஸோட ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது ஒரு கிரியேச்சர் அப்படின் தான் சொல்லணும். ஒரிஜினல் டிவியன்ட் யார் அப்படிங்கிறது மூவிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா வில்லனையும் வந்து நமக்கு டீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இருக்குது டிவியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமனாய்டு போலவே தான் இருக்கணும்னு கிடையாது. கரடி மாரி வரும்,
பெரிய நாய் மாதிரி வரும், எப்படி வேணாலும் வரும். ஸோ ஒவ்வொரு கிரியேச்சர் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி வரும். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம இக்காரிஸ் தன்னோட அந்த ஐ பிளாஸ்ட் பவரை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம இக்காரிஸ் பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸோட லீடர், அண்ட் இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எட்டர்னல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவரோட கண்களில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஹீட் ஃபிஷன் பவர், அதாவது இவருக்கு வந்து ஐ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோல்டன் கலர் பவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனிமீஸ் மேலே வீசுவார். ஸோ இது வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இவர் அந்த ஐ பிளாஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே பறந்து போய் ஒரு பஞ்சு கொடுக்குறாரு பார்த்திங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பர்மேன் ஞாபகம் தான் எனக்கு வருது. உங்களை யாருக்காவது அப்படி தோணுச்சா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், நம்ம டேன் விட்மேன், அதாவது பிளாக் நைட். ஸோ ஒரு ரெண்டு மூணு சீனில் காமிச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் இந்த இடத்துல நம்ம டேன் விட்மேன் செர்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. தானோஸ் எல்லாம் இந்த பூமியை அழிக்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஏன் காப்பாற்றலை, அப்போ ஏன் நீங்கள் ஒழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது செர்சி அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏன் இவங்க வந்து அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலை, தானோஸ் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலை இந்த ட்ரெய்லர்லேயே செர்சியை போட்டு உரைச்சிட்டாங்க. ஸோ செர்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையிலலாம் நாங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பூமியை பாதுகாக்கிறது தான் உங்கள் வேலை, ஆனால் எல்லா ஃபைட்லேயும் நீங்கள் போய் இன்டர்ஃபேர் ஆகக்கூடாது, அவெஞ்சர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இவங்க என்ன சிம்பிளாக சொல்கிறாங்கன்னா, டிவியன்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சண்டை போடணும், மற்ற டைமில் நீங்கள் சாதாரண மனுஷனாக பூமியில் வாழ்ந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிவியன்ஸ் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ். சரி, யார் சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம செலஸ்டியல் வேலையாக தான் இருக்கும். செலஸ்டியல்ஸ் இந்த எட்டர்னல்ஸை பூமிக்கு ஏன் அனுப்புகிறாங்கன்னா டிவியன்ஸ் பூமி அழிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஒன்ஸு டிவியன்ஸை வந்து டிஃபீட் பண்ணி பூமியிலேருந்து அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க. ஸோ பூமியிலேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருங்க. எப்போ இந்த டிவியன்ஸ் பூமிக்கு வராங்களோ அப்போ நீங்கள் திரும்பவும் அட்டாக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க, யாராவது இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல். ஸோ நம்ம பிளாக் நைட்டும் செர்சியும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கட்சின்னு வரும். ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் குதிரையில் வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து அழிக்கிறான். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யாரோ ஒரு எட்டர்னல் நின்று வேடிக்கை பார்க்குறாரு, பட் அவரால் காப்பாற்ற முடியல. மேபி இந்த இடத்துல அவங்கக்கிட்ட பவர் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதே மாதிரி நம்ம செர்சி சொன்ன மாதிரி வேறு எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதால் இதில் நம்ம தலையிடக்கூடாது நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஐ எம் ஷுர் இந்த எட்டர்னல் யாருன்றதை என்னால் கெஸ் பண்ண முடியல, பின்னாடி உருவத்தை வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் ஐ எம் ஷுர் நின்று பார்க்கறது ஒரு எட்டர்னல் தான், காப்பாற்றக்கூடாது காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த எட்டர்னல்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ப்ரோ 7000 வருஷமாக இந்த எட்டர்னல்ஸ் பூமியிலேயே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் ஆகிருக்காதுல்ல, ஏன்னா அவங்க இம்மார்டல், கண்டிப்பாக ஏஜ் அதிகமாக இருக்காது, இளமையாகவே இருந்திருப்பாங்க, கூட இருக்கவங்க யாரும் கேட்க மாட்டாங்களா, ஏண்டா 7000 வருஷமாக அப்படியே இருக்க, நீ மனுஷனா இல்லை வேறு எதனாவா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அந்த கேள்விக்கு இங்கே பதில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சே தான் இருந்திருக்காங்க. மேபி ஒரு 100 வருஷம் அமெரிக்காவில் இருந்திருக்கலாம், ஒரு 100 வருஷம் ஜப்பானில் இருந்திருக்கலாம், ஒரு 100 வருஷம் வேறு ஒரு கண்ட்ரி, அப்படி வருஷத்துக்கு ஏற்ற மாரி வேறு வேறு கண்ட்ரியில் வாழ்ந்திருக்கலாம். பட் இவங்க தெரிஞ்சு தான் இருந்திருக்காங்க, இவங்க எட்டர்னல்ஸ், இவங்ககிட்ட காட் லைக் பவர்ஸ் இருக்குது, டிவியன்ஸ் வந்தால் இந்த பூமியை பாதுகாக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு தெரிஞ்சு தான் இவங்க பூமியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர் கேட்ட கேள்வி ஒரு வகையில் லாஜிக்கான கேள்வி தான், என்னால் பதில் சொல்ல முடியல. பட் இப்போது ஃபைனல் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான பதிலை நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம டேன் கேட்ட கேள்விக்கு செர்சி பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொன்னதுக்கப்புறம் டேன் திரும்பவும் ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்கும்போது செர்சி அதுக்கு பதில் சொல்லலை. பட் இந்த ட்ரெய்லரில் விஷுவலாக அதுக்கான பதிலை நமக்கு காமிச்சிட்டாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலஸ்டியலோட ஃபுல் ஃபார்மை ரொம்ப க்ளோஸ் அப்பில் நமக்கு வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் செலஸ்டியலை வந்து எம்சியூவில் காட்டினாங்கன்னு சொல்கிறதே தப்பு தான், ஏன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியில் ஆல்ரெடி ஒரு செலஸ்டியல் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்க்குற செலஸ்டியலுக்கும் அங்கே நீங்கள் பார்த்த செலஸ்டியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இங்கே நமக்கு காமிக்கிற இந்த ரெட் கலர் செலஸ்டியல் ஹரிஷம் த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொத்த செலஸ்டியலோட லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த செலஸ்டியல் இங்கே காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, மேபி கம்யூனிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியோட மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் காமிச்சிருப்பாங்க, ஈசோ த சர்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த செலஸ்டியல் வேற, இந்த செலஸ்டியல் வேற. அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், நம்ம இக்காரிஸ் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதாவது எட்டர்னல்ஸோட அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, இப்போவே நம்ம டீமை வந்து நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்காரிஸ் நம்ம ஏஜா கிட்ட சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற லொக்கேஷன் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த குட்டி வீடு கிடையாது, ஒரு பாலைவனம் மாரி ஒரு இடத்துல ஒரு குட்டி வீட்டில் நம்ம ஏஜாக்கும் இக்காரிஸும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீடு கிடையாது. மேபி இது செர்சியோட லொக்கேஷனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஏஜாக் அண்ட் இக்காரிஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த எட்டர்னல்ஸோட டீமை திரும்பவும் ஒன்றா ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம தேனா அண்ட் கில்காமேஷ் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். நம்ம என்ன நினைப்போம்னா, இது ஒரு ட்ரைனிங் தான், ஃபைட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலாக கிடையாது. நம்ம இக்காரிஸ் பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி டீம் அப் பண்ணுறாரு, டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நம்ம தேனாவை தேடி வந்திருக்கிற இடம் தான் இது. தேனா பார்த்தீங்கன்னா இவங்க வேற யாரும் நினச்சிக்கிட்டு அட்டாக் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட அந்த எனர்ஜி அட்டாக்கை ரொம்ப அசால்ட்டாக நம்ம கில்காமேஷ் தாங்குறாரு. ஸோ கில்காமேஷோட பவரே இது தான், அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த்து தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கும் எட்டர்னல்ஸ் அப்படின்னா, காமனாக ஒரு பவரும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவரும் இருக்கும். ஸோ எட்டர்னல்ஸில் நம்ம கில்காமேஷ் கிட்ட இருக்கிறது இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து தான். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம ஸ்ப்ரைட் அப்படின்ற எட்டர்னல் எதையோ பார்த்து இந்த உலகம் இப்படி தான் இருக்குமா, அழிய போகிற உலகம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கேட்பார். ஸோ இவர் கேட்குறதுலே தெரியுது இந்த இடத்துல டிவியன்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ டிவியன்ஸ் வந்து இறங்கி உலகம் அழிகிற நிலமையில் இருக்குது, பயங்கர அமக்கலம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நம்ம ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போதா, இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துலையே ஆக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம பாஸ்டோஸ் கிண்டல் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்காது, உன் கிண்டலும் கேலியும் இந்த உலகத்தை காப்பாற்றாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரூ அண்டு மக்காரி கிட்ட சொல்கிறாரு. ஸ்டில் அவங்க பார்த்தீங்கன்னா கிண்டல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரூயிக் அண்டு மக்காரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ், காமிக்ஸ்லையும் சரி இந்த இடத்துலையும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாஸ்தோஸ் பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸை லீட் பண்ணி ஒரு லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல நம்ம எட்டர்னல்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டை ட்ராக் பண்ணி அதை வெளியே எடுக்கிறாரு. 7000 வருஷமாக இதை எங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தானுங்கன்னு தெரியல, இதை நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்காமலாம் இருந்திருப்பானுங்க, பட் இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எட்டர்னல்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இத்தனை வருஷமாக இங்கேயோ ஒளிஞ்சி இருந்திருக்கு, அதை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி அதை வெளியே எடுக்கிறது நம்ம பாஸ்தோஸ் தான். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம ஸ்ப்ரைட் வான வேடிக்கை பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா இது, குழந்த மாரி விளையாடிட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்ப்ரைட்டோட ஒன் ஆஃப் த பவர் என்னென்னா இல்யூஷன்ஸை கேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அவருடைய இல்யூஷன் கேஸ்டிங் பவரை யூஸ் பண்ணி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்திட்டுருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஒரு வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம எட்டர்னல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கு வந்தாங்க. அந்த வில்லேஜை காப்பாற்றி வில்லேஜை டெவலப் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லேயே பார்த்து பிரேக் டவுன் பண்ணிட்டோம். செர்சி அந்த வில்லேஜ் மக்களோட ரொம்ப ஒன்றி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அண்ட் வில்லேஜுக்கான எல்லா உதவியும் நம்ம செர்சி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த சீன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு சீன் அப்படின் தான் நான் சொல்லுவேன். நம்ம டேன், செர்சி அண்ட் ஸ்ப்ரைட் மூணு பேருமே ஒன்றா இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்லேருந்து எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா ஓடுறது எல்லாமே பொதுமக்கள் நினைப்போம், ஆக்சுவலாக கிடையாது. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செர்சி அண்ட் ஸ்ப்ரைட் இவங்க ரெண்டு பேரோட க்ளோன்ஸ் தான் அங்கே நிறைய ஓடிட்டுருக்கு. செர்சி மாதிரியே 4-5 பேர் ஓடுறாங்க, அண்ட் நம்ம ஸ்ப்ரைட் மாதிரியே 4-5 பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் நம்ம ஸ்ப்ரைட்டோட வேலை தான், அந்த இல்யூஷன்ஸை கேஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவங்கள மாதிரியே க்ளோன்ஸ் எல்லாம் உருவாக்கி ஓட விட்டுருக்காரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எனக்கும் வந்துடுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல பொதுமக்கள் இருந்திருப்பாங்க, பொதுமக்களை சேஃபான இடத்துக்கு சேர்க்கறதுக்காக தன்னோட க்ளோன்ஸை கிரியேட் பண்ணி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இதுதான் வேற லெவல் சீன், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சீனை ட்ரெய்லரில் காமிப்பானுங்க நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸை யாரோ வந்து டாஸ் பண்ணி விடுறாங்க. அந்த பஸ் நேராக நம்ம டேன் மேலே வந்து விழுற மாதிரி இருக்கும்போது நம்ம செர்சியோட ஒரிஜினல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதை தடுக்குது. தடுத்தவங்க என்ன தான் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய டபுள் டெக்கர் பஸ்ஸை ரோஸ் பேலட்ஸாக வந்து மாற்றிட்டாங்க.
ரொம்ப சிம்பிள் இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அட்டா பாவீங்களா, அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்னடா ரோஸ் பேலட்ஸாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதுதான் ஆக்சுவலாக நம்ம சிர்சியோட முக்கியமான பவர், மேட்டர் மேனிப்புலேஷன் பவர். அவங்க வந்து எந்த பொருளை எப்படி வேணால் மாற்றலாம், அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. அவ்வளோ பெரிய பஸ்ஸை, பஸ் உங்கள் மேலே வந்துனா நீங்கள் நசுங்கி செத்துருவீங்க. டேனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பவர் இருந்திருக்காது, பிளாக் நைட்டாக இருந்திருக்க மாட்டார், அவர் ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்திருப்பார். அவரை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ வெயிட்டை விழுற பஸ்ஸை ரோஜா இதழ்களாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த பஸ்ஸை எவன் தூக்கி போட்டிருப்பான், டிவியன்ஸோட வேலையாக தான் இருக்குமா? ஏன்னா சிட்டிக்குள்ளேயே டிவியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில லொக்கேஷன்ஸை மட்டும் இந்த டிவியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல அதுவும் செர்சி இருக்கிற லொக்கேஷனை தேடி வந்து அந்த பஸ்ஸை வந்து டாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. செர்சி எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன் பாருங்கள், எட்டர்னல்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறாங்க. நம்ம செர்சி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உள்ளே போயிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக பார்க்கலல்ல, 7000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப் உள்ளே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே புதுசாக இருக்கும், மறந்து போயிருக்கலாம். அந்த எட்டர்னல்ஸோட டெக்னாலஜி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் கையில் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், ஒரு வழி ஆக்கிடுவானுங்க. சிம்பிள், நம்ம எர்த்தில் இந்த டெக்னாலஜி இருந்ததுன்னா இந்த குளோபல் வார்மிங் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சப்பா மேட்ரு. ஆனால் ஒன்றுங்க, இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இந்த விஷுவல் வேறு லெவல். இதை பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நான். அட்டையோங்கப்பா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆகிட்டேன். வேறு லெவல் விஷுவல்ஸ் இங்கே. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம கிங்கோ தன்னோட பவரை யூஸ் பண்ணி டிவியன்ஸை அட்டாக் பண்ணுறாரு. அவருடைய ஒரே அட்டாக்கில் டிவியன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பறந்து போய்விடுது. அண்ட் அடுத்த சீனில் திரும்பவும் இன்னொரு செலஸ்டியலை நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த செலஸ்டியல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கிடையாது, இது வந்து கிரீன் கலர் செலஸ்டியல், ஜெமாயா த அனலைசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் எதுக்காக இங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பிம்பம் தான். ஆல்ரெடி ஒரு செலஸ்டியலோட அந்த ஹோலோகிராஃபிக் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹோலோகிராஃபிக் ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த கோல்டன் கலர் எனர்ஜி தான் இந்த செலஸ்டியலோட உருவத்தை எடுத்துகிட்டு வரது, உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுவும் ஸ்பேஸ்ஷிப்புள்ள நடக்கிற ஒரு சீனாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், இந்த சீனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ப்பா. நம்ம தேனா அந்த டிவியண்ட்டோட ஃபைட் பண்ணுற சீன். அண்ட் அவங்க உருவாக்குற அந்த ஷீல்டு அண்ட் ஸ்வாடு வேறு லெவல். தன்னோட அந்த காஸ்மிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன மாதிரி வெப்பன் வேணாலும் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். இந்த சீனை பார்த்து மிரண்டு போயிட்டேங்க, வேற மாதிரி இருந்தது. அண்ட் இது எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சீன் தான். தேனா நம்ம டிவியன்ஸ் கிட்ட சண்டை போடுறது, அண்ட் கில்காமேஷ் மக்காரி எல்லாருமே ஓடுறது, சண்டை போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சீனாக தான் இருக்கும், என்னால் அடித்து சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவியன்ஸை டிஃபீட் பண்ணி அனுப்பிட்டாங்க, கில் பண்ணல, டெஸ்ட்ராய் பண்ணல, டிஃபீட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இவன் திரும்ப வருவான்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல போய் தங்கியிருக்காங்க. அவங்க திரும்ப வரும்போது நம்ம ஒன்றா சேரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன், இந்த சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதே பெருசாக கெஸ் பண்ண முடியல. பட் என்னோடய கெஸ் என்னென்னா, ஆக்சுவலாக ஒன்று கிளியராக தெரியுது, நம்ம இக்காரிஸ் இந்த இடத்துல ரொம்ப கோவமாக இருக்கார். அதுவும் அந்த குட்டி வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் கோவப்படுறாரு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஏஜாக்கும் இக்காரிஸும் ஒன்றா பேசுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேனோஸ் ஸ்னாப் போட்டான், அந்த ஸ்னாப்பை அண்டூ பண்ணுறதுக்காக ஹல்க்கு போட்ட ஸ்னாப்பு தான் இவ்வளோ பெரிய எமர்ஜென்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த சீன் நடந்த இடத்துல நம்ம இக்காரிஸ் கோவப்படுறாரு. மேபி இப்படி ஒரு எமர்ஜென்ஸ் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இக்காரிஸ் கோவப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை பவர்ஸ் வந்து கிடச்சிருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். பட் இந்த சீனில் இக்காரிஸ் ரொம்ப கோவமாக இருக்காருன்றது மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், நம்ம தேனாவை எவனோ அல்லேக்காக தூக்கி வச்சுட்டு கொஞ்சிற மாதிரி ஒரு சீன். இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, என்னடாது ஒரு எட்டர்னலில் ஒருத்தன் அசால்ட்டாக கையை காலை கட்டி தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அவெஞ்சர்ஸோட கம்பேர் பண்ணால் எட்டர்னல்ஸ் காட் லைக் பீப்புள்ஸ், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான். ஆனால் இவங்களே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர் ஒரு வில்லன்கிட்ட இருக்குது, அதுதான் க்ரோ. இந்த குரோ பார்த்தீங்கன்னா டிவியன்ஸோட லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இம்மோர்டல் கேரக்டர், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தேனாவை அப்படியே கட்டி அலேக்கா தூக்கி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே உன்னால் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார்.
என்ன மேட்ருனா எட்டர்னல்ஸ்லாம் எங்கே இருக்காங்க சொல்லு அப்படின்னு தலைவர் வந்து மிரட்டி தேனாவை கேட்டிருப்பாரு. தேனா எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நீ பதில் சொல்லனால அவனுங்களை நான் கண்டுபிடிச்சி அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தலைவர் சீன் போட்டிருப்பாரு. இந்த இடத்துல எதுக்காக இவன் நம்ம தேனாவை கொஞ்சிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வந்துக்கலாம். எனக்கு வந்தது ஆக்சுவலாக காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ அண்ட் நம்ம தேனா ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் தான், ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றியும் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் தலைவர் இந்த இடத்துல கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, சண்டை போடாமல் மிரட்டாமல் கொஞ்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள், நம்ம ஐகாரிஸ் பறந்து பறந்து ஒரு டிவென்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன், தன்னோட ஐ பிளாஸ்ட் யூஸ் பண்ணி பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. அண்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஐகாரிஸ் செம்ம அடி வாங்குற மாதிரியும் தெரியுது. 7000 வருஷம் கழிச்சு வந்து சண்டை போடுறாங்க, கண்டிப்பாக டச் விட்டு போயிருக்கோம், பெருசாக சண்டை போடக்கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை பவர் கூட குறைஞ்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் ஒன்றுங்க, இந்த டிவின்ஸ் கிட்ட ஐகாரிஸ் வேற லெவலில் அடி வாங்குறாரு. ஃபஸ்ட்டு சீன், அதாவது அவங்க சூட் போட்டுக்கிட்டு சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்லலாம் டிவியன்ஸை இவங்க தூக்கி போட்டு அடித்த மாதிரி காமிச்சாங்க. ஆனால் இங்கே நார்மல் ஹியூமன்ஸாக இவங்க இருக்கும்போது, அதாவது இந்த ஃபைட்லாம் வந்து கரண்ட் டைமில் என்ன நடக்குதுங்க, இன்றைக்கி கரண்ட் டைமில் எம்சியூவில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல மேபி உங்களுக்கு பவர் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை டச் விட்டு போயிருக்கலாம், ஆனால் அடி செம பலமாக விழுது, அது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. அண்ட் இந்த ஃபைட் சீன் ஆக்சுவலாக இந்த டிவியன்ட்டு நம்ம ஐகாரிஸை தூக்கி போட்டு அடிக்குது பார்த்தீங்களா, இந்த சீன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூயிக் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனில் தான் நடக்குது. மேபி ட்ரூயை தேடி இவங்க போகும்போது இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நடந்திருக்கலாம், மேபி அந்த இடத்துல நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் இந்த இடத்துல இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்படி அந்த ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. பட் இந்த ட்ரெய்லரும் தாண்டி ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா இருக்குது. இதை கண்டிப்பாக யாருக்காவது டவுட் வந்திருக்கும், என்னப்பா நடக்குது, டேபிளை உடைக்கிறாரு, வைப்ரேனியம் சொல்கிறாரு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்பீங்க. சிம்பிள் தான், ரொம்ப முக்கியமான மேட்டர்லாம் இல்லை. ஐகாரிஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்தோஸோட அந்த டேபிள் வைப்ரேனியமால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த டேபிள் உடஞ்சி விழுது. இந்த கியா அப்படின்னு சொல்கிற இந்த டேபிளை தலைவர் உடைச்ச மாதிரி இன்னும் நிறைய டேபிள்ஸை உடச்சிருக்காரு போல். அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து லைட்டாக காமெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. எனிவே எட்டர்னல்ஸ் மூவியில் கொஞ்சம் ஹியூமரும் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே லைட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் இப்படியே முடியுதுங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்து இது வரைக்கும் நான் எந்த ட்ரெய்லரும் பார்த்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டன் ஆனதே கிடையாது, பயங்கர ஸ்டன் ஆகிட்டேன். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் என்கேம்லாம் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், பா சூப்பராக வேற லெவல்றானே, அதெல்லாம் விட பல மடங்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் ஸ்டன் ஆனேன். அந்த அளவுக்கு விஷுவல்ஸ், அந்த அளவுக்கு சூப்பர் பவர்ஸ், அண்ட் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிஜிஐ ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இந்த மூவியோட பிளாட் என்ன தெரியுமா, 7000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியன்ஸ் பூமி அழிக்க வராங்கன்னு சொல்லிட்டு எட்டர்னல்ஸ் பூமிக்கு வந்தாங்க, டிவியன்ஸை அடித்து வெளியே துரத்திட்டாங்க. எட்டர்னல்ஸ் திரும்பவும் போகாமல் இங்கேயே தங்கிட்டாங்க. இங்கேயே தங்கி திரும்பவும் இந்த டிவியன்ஸ் வந்தால் நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மூலையில் இருக்காங்க, தான் எட்டர்னல்ஸ் அப்படிங்கிறத மனுஷங்க கிட்ட ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே டிவியன்ஸ் திரும்பவும் வராங்க, மேபி இந்த தடவை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்திருக்கலாம். ஸோ நம்ம செலஸ்டியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவியன்ஸ் திரும்ப வர வரைக்கும் நீங்கள் பூமியில் இருங்க, டிவியன்ஸ் வந்தால் மட்டும் சண்டை போடுங்க, வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் சண்டை போடக்கூடாது, அவங்கள விட பவர்ஃபுல்லான ஆள் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேட்ரு, தான் தான் எட்டர்னல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பூமியில் இவங்க பல ஆண்டு வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியில் தெரிஞ்சிடும், இப்போவாவது இந்த டிவியன்ஸை இவங்க அழிக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போவும் வந்து அடித்து துரத்துறாங்க, இங்கேருந்து டிஃபிட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா எட்டர்னல்ஸ் திரும்பவும் பூமியிலேயே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை டிவியன்ஸை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க, நம்ம க்ரோ அப்படிங்கிற வில்லனை கிழிகின்னு கீழ்ச்சி கொண்டுட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எட்டர்னல்ஸ் பூமியை விட்டு போயிடுவாங்க, நான் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மூவியில் இந்த லவ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மூணு பேர் லவ் பண்ணுறதே வந்து சுற்றி சுற்றி காட்டுவானுங்க, அந்த மாதிரி ஒரு சீன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஐகாரிஸ், செர்சி அண்ட் பிளாக் நைட், இவங்க மூணு பேரும் வச்சு ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்கோங்க. ஐ எம் ஷுர் அப்கமிங் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னால் நான் எந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறனோ இல்லையோ இந்த மூவியை கண்டிப்பாக வெறித்தனமாக நான் பார்ப்பேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.